வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளிலும் தமிழ்மொழி தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்படும் அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தாங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். இப்போது அதுக்கான அஃபிஷியல் ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிவரும் காலங்களில் TNPSC, TRB, MRB, TNUSRB இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விதமான ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் மூலமாக நடத்தப்படுகின்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளிலும் தமிழ்மொழி தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNPSC தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 7, குரூப் 8 இந்த மாதிரி அனைத்து வகையான TNPSC தேர்வுகளுக்கும் இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கலாம். இன்னும் சிலபஸ் என்னன்னு சொல்லலை, பட் சிலபஸ் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40%. சரி, அதாவது இப்போது 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடந்ததுன்னா நாம் குறைந்தபட்சம் 40 மார்க்காவது எடுக்கணும். அதுவே இப்போ 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடந்ததுன்னா நாம் மினிமம் 60 மார்க்காவது எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மினிமம் 40% ஆஃப் த மார்க்ஸ் எடுத்தால் தான் நம்மளுடைய மற்ற பேப்பர்ஸை எவல்வேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய மற்ற பேப்பரெல்லாம் திருத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த மாதிரியான தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் கொண்டு போயிட்டு இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வை வச்சுருக்காங்க, ரைட்டா? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ப்ரிலிம்ஸில் தமிழ்மொழி தகுதி தேர்வு கிடையாது. ஆனால் அதை கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸில் வச்சுருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக வச்சுருக்காங்க. சரியா, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 40% மதிப்பெண்கள், அதாவது குறைந்தபட்சம் 40 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய மற்ற பேப்பர்ஸை திருத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குல்ல, அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன், ப்ரிசீஸ் ரைட்டிங், டெவலப்பிங் ஹின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன், அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், இந்த இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதே மாடலில் தான் இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம தமிழில் சொல்லணுன்னா மொழிபெயர்த்தல், அதுக்கப்புறம் சுருக்கி வரைதல். சுருக்கி வரைதல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட மைய கருத்து மாறாமல் அதை நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதணும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் உணர்திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அது என்னென்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அது சம்மந்தமாக சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்தே சில கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நான் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு வந்து நம்ம ஒரு பேராகிராஃபாக எழுதணும், ரைட்டாக? இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அடுத்து லெட்டர் ரைட்டிங், ஓகேவா? அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங், அலுவல் சார்ந்த கடிதம் வரைதல் அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லுவோம். ஸோ அது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுரை வரைதல், இது வந்து ஆல்ரெடி இப்போ குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து கட்டுரை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில, பட் பேட்டர்ன் இது தான், ஓகேவா? பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதே டெவலப்பிங் ஹின்ஸ் தான், அதே ப்ரிசீஸ் ரைட்டிங் தான், அதே டிரான்ஸ்லேஷன் தான், அதே லெட்டர் ரைட்டிங் தான், அதே எஸ்ஏ ரைட்டிங் தான், சரியா? ஆனால் சிலபஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு இருக்கிற அதே சிலபஸ் இருக்குமா அப்படின்னு தெரில. கண்டிப்பாக அதே சிலபஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தகுதி தேர்வு வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம குரூப் 2 மெயின்ஸில் இருக்கிற அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்காது, ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்காது, அது கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அதனால் சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பேட்டர்ன் ஒன்று தான், சரியா? ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற
இந்த தமிழ்மொழி தகுதி தேர்விற்கான பேட்டனும் ஏற்கனவே குரூப் டூ எக்ஸாமில் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது இல்லையா, அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கான பேட்டனும் ஒன்று தான். ஆனால் சிலபஸ் ஒன்றா இருக்குமா அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் வந்து ஒரே சிலபஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஏதாவது அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வை எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஜென்ரல் இங்கிலீஷையே தூக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸும் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பொது தமிழும் பொது அறிவும் மட்டும்தான் இனிமேல் குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் படிச்சுக்கிட்டு இருந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் தமிழ்லேருந்து கேட்கப்படுகின்ற அந்த 100 வினாக்களை அப்படியே வச்சுருக்காங்க, அதை குறைக்கலாம் இல்லை. ஸோ ஆல்ரெடி இருந்த மாதிரி இந்த ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 க்வெஸ்சன் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 க்வெஸ்சனுங்கிற அதே பேட்டர்ன் தான் இப்பயும் கண்டினியூ ஆக போகுது. இதில் இந்த ஜென்ரல் தமிழில் மினிமம் 40% மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை எவலுவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 க்வெஸ்சன் கேட்குறாங்களா, அதில் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 1.5 மார்க் கொடுப்பாங்க. அப்போ டோட்டலாக 150 மார்க். சரியா, இந்த 150 மார்க்கில் மினிமம் 60 மார்க்காவது எடுத்தால் தான் நம்மளுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரையே எவலுவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஜிஓ மூலமாக என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழில் இவ்வளோ மார்க் வந்து கட்டாயம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு எந்த விதமான கம்பல்சனும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஜென்ரல் தமிழில் ஒரு க்வெஸ்சன் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 90 க்வெஸ்சன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜென்ரல் தமிழில் ஒரு க்வெஸ்சன் கூட நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணல, ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் 90 க்வெஸ்சன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். பட் உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கும். நீங்கள் ஜென்ரல் தமிழில் ஒரு க்வெஸ்சன் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழில் கண்டிப்பாக நீங்கள் 40 க்வெஸ்சனாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஸோ ஜென்ரல் தமிழில் நீங்கள் 40 க்வெஸ்சன் கரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற 100 க்வெஸ்சனுக்குமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், புதுசாக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழ்மொழி தகுதி தேர்வு அப்படின்ன உடனே இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு நினச்சிடாதீங்க, ஓகேவா? அதாவது இந்த ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க இல்லையா, அந்த 100 க்வெஸ்சனில் 40 க்வெஸ்சன் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாம் ஜென்ரல் தமிழில் எடுக்கிற மார்க் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் எடுக்கிற மார்க் இந்த ரெண்டுத்தையும் கூட்டி தான் ஃபைனல் ரேங்க்லேயே ஸ்டடி பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதனால் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தமிழில் 100 க்வெஸ்சனுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வுங்கிறது வெறும் தகுதி தேர்வு மட்டும் இல்லை, நம்மளுடைய தலையெழுத்தையே நிர்ணயிக்க போகிற தேர்வு. ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழில் நாம் எடுக்கிற மார்க் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் நாம் எடுக்கிற மார்க் இந்த ரெண்டுத்தையும் கூட்டி தான் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் தமிழில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணுன்னா, குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதே பழைய பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆக போகுது. பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் இங்கிலீஷை சுத்தமாக தூக்கிட்டாங்க. ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸும் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் இப்போ ஜென்ரல் தமிழில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே மினிமம் 40 க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஜியோவில் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை குழப்பங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் குழப்பங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.